வணக்கம் மக்களே. ஸோ கிட்டத்தட்ட நைட் 1:30 மணிக்கு மேலே வந்து ஒரு போராட்டம் நடக்குது. மாயா வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சூட்கேஸை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் கிளம்பி போகிறாங்க. ஸோ பிக் பாஸ் கூப்பிட்டா தான் நான் வீட்டுக்குள்ளே வருவேன், இல்லைனா வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன். ஸோ எனக்கு இங்கே அன்சேஃபாக ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு முக்கியமாக குறிப்பாக அங்கே ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போனோம்ல, அங்கே பிரதீப் ஆண்டனி இருக்கார், இன்னொரு பக்கம் கூல் சுரேஷ் இருக்கார், இவங்களுக்கெல்லாம் செட் ஆகாதுல்ல. அந்த வீட்டுக்கு போனால் எனக்கு அன்சேஃபாக இருக்குது, என்னால் அங்கே இருக்க முடியாதுன்றது இவங்களோட வாதமாக இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேர் கூட சண்டை இருக்குது. ஒரு பக்கம் பிரதீப் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கார், அவர் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்ற ஒரு வாதம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கூல் சுரேஷ் கூட சண்டை இருக்குது, அவர் என்ன நேரத்துக்கு என்ன பண்ணுவார் என்ன இது பண்ணுவார்ன்ற ஒரு பயம் மாயாக்கு இருந்திருக்கு. அன்சேஃப் அன்சேஃப்ன்றது ரொம்ப நேரம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பாபாவை கூப்பிட்டு பேசிட்டாரு, இன்னொரு பக்கம் பூர்ணிமா சாரி இவங்களை மாயாவை கூப்பிட்டு பேசாமல் ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சு அதுக்கப்புறம் விசித்ரா இவங்கெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணி மாயா வந்து அந்த வீட்டுக்கு பொட்டி எடுத்துகிட்டு வீட்டு உள்ளே போனாங்க. அது வரையுமே பிக் பாஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். என்னென்னா நீங்கள் போய் என்னை நம்பி உள்ளே போறியா இல்லையான்றது தான் ஒரு செக்கிங். ஸோ அந்த வகையில் நம்பி அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனே பிக் பாஸ் கூப்பிட்டார். கூப்பிட்டவொடனே என்ன சொல்கிறனா உள்ளே போன பிறகு என்ன தான் காரணம் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னோடனே சொல்கிறாங்க, எனக்கு அன்சேஃபாக இருக்குது பிக் பாஸ் அவங்க ரெண்டு பேருக்கு உள்ளே போகும்போது என்னால் முடியாது, ஏன்னா ஒரு பிரதீப் வந்து ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கார், அவர் என்ன பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேது, மாற்றி மாற்றி பிஹேவியர் மாறி மாறி பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு, அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து சாட்டர்டே சண்டே எபிசோடில் நான் நினச்ச விஷயங்கள்லாம் டிஸ்கஸே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டும் இது முன்வைக்கிறாங்க. பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அந்த இடத்துல, உங்களுக்கு தேவையான உங்களுக்கு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்கணும், உரிமை குரல்ன்ற ஐக்கான் எதுக்கு கொடுத்தாங்க? அப்போ நீங்கள் கை தூக்கி கேட்க வேண்டியது நான் மற்றவங்க கேட்பான்றது எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு தேவையான கேள்வியை நீங்கள் கேட்கணும், மற்றவங்க கேட்பான்றது எதிர்பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய தவறு. நம்பர் ஒன். நம்பர் டூ, உரிமை குரல் இல்லையா எனக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு எடுத்து கமல் சார்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? சொல்லாத உங்கள் தப்பு, மற்றவங்களை ப்ளேம் பண்ணால் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம், அந்த இடத்துல நீங்கள் சொல்லாத உங்கள் தவறு அப்படின்றத சொல்லிடுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸும் பேசுகிறாரு. ஸோ இங்கே வந்து எதுக்காக வந்திருக்கோம்னா 24 மணி நேரம் நாங்கள் கண்காணிச்சிட்ருப்போம், அதுக்காக தான் அத்தனை பேர் நைட்டும் பகலமாக உழைக்கிறாங்க, க்ரூ க்ரூவாக ஆளுங்க இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் 1 செகண்ட் ஆகாது நாங்கள் உங்களை ரியாக்ட் பண்ணுறதுக்கு, எதனா ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சால் ரியாக்ட் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் ஆகாது. ஸோ நீங்கள் எங்களை நம்பி வந்திருக்கீங்க, நான் உங்களை நம்பி எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இது நீங்கள் யாரெல்லாம் வரீங்களோ ஷோவோட ரெஸ்பான்சிபிலிட்டி, முக்கியமாக என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்றாரு. ஸோ எதனா உங்களுக்கு நான் கேரண்டி, அதான் உங்களுக்கு எதனா ஆச்சுன்னா நான் கேரண்டி, அது எதுவுமே நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், கம்ப்ளீட்டாக எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓகே பிக் பாஸ், இதெல்லாம் ஓகே பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தீங்கன்னொன்னு என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கலான்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கணும், மற்றவங்க பண்ணுறான்றது வேறு, நீங்கள் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஜாலியாக இருந்தால் தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்லேயே ஒரு கிட்டத்தட்ட போதுங்க அந்த பேச்சு, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அதில் பல எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி முன்னாடியே வந்து விசித்ரா இவங்கெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, எதுக்கும் பிக் பாஸ் கிட்டே பேசணும், பிக் பாஸ் உறுதியளித்தா தான் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பட் நம்பிக்கை கொடுத்து இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க மாயா. இதுதான் இப்போ லைவ்ல நடந்தது. ஸோ என்னை பொறுத்தவரை என்ன நினைக்கிறேன்னா, அன்சேஃபாக இருக்கிற ஆள் எதுக்குமா நீ பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த, உனக்கு ஜாலியாக இருக்கணும்னு நினச்சின்னா அதுக்கும் நீ பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்க கூடாது, ஓகேவா? ஸோ ஜாலியாக இருக்கிறது பிக் பாஸ் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும், ஸோ அதெல்லாம் நீ பொறுத்துக்கிட்டு இருக்கிறனா நீ பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துருக்கணும். ஃபுல்லாக ஜாலியாக இருக்கிறதுக்கு இந்த பிக் பாஸ் வீடு கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் 2, ஸோ இங்கே யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஷோக்கு வர, எல்லாம்